ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமல்தா. இந்த பைத்தான் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அதாவது வேரியபிள்ஸோட ஸ்கோப், அதாவதுனா என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது, ஒரு வேரியபிள்ஸ் எங்கெங்கே இருந்துச்சுன்னா அதோடய லிமிட்டேஷன்ஸ் என்ன, எப்படி அந்த வேரியபிள்ஸ் வந்து அந்த வேல்யூவை அக்சஸ் பண்ணும், எந்த வேரியபிள் எப்படி எடுக்கும், ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸில் பார்க்க முடியும். இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், எப்படின்னாலும் ஒவ்வொரு ப்ரோக்ராமரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ். நிறையா பேருக்கு இப்படி ஒரு வேரியபிள்ஸுக்கு டைப்ஸே இருக்குது அப்படின்னு தெரியாது. நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் இதில் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வேரியபிள்ஸை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து மெம்பர் வேரியபிள், இன்னொன்று வந்து ஒரு லோக்கல் வேரியபிள், இன்னொன்று வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், மூணு வகையாக நம்ம வேரியபிள்ஸை வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து லோக்கல் வேரியபிள், இன்னொன்று குளோபல் வேரியபிள், இன்னொன்று மெம்பர் வேரியபிள். ஸோ இந்த மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறேன். லோக்கல் வேரியபிள் அப்படின்றதே நமக்கு தெரியுது. லோக்கல் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் தான் என்ன வேரியபிள்னா லோக்கல் வேரியபிள். அதாவது நம்ம கிளாஸுக்குள்ளேயும் சரி, கிளாஸுக்கு வெளியில் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம எழுதலாம். டெஃப் யூஸ் பண்ணி எழுதுகிறோம் பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன்ஸ். இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் வருது. இந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் வச்சும் எழுதலாம், இல்லாமலும் எழுதலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே நீங்கள் வேரியபிள்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ டெஃப் அப்படின்னு போட்டு ஆட் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்ட் ஏக்கமா இன்ட் பிகமா இன்ட் சி, இல்லாட்டி நமக்கு பைத்தானில் டேட்டா டைப் கிடையாது, ஏக்கமா பிகமா சி, ஏ ஈக்குவல் டு ஃபைவ், பி ஈக்குவல் டு டென், சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ரிட்டர்ன் சி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், ஏபிசின்னு மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன், ஏ ஈக்குவல் டு ஃபைவ் கொடுத்தேன், பி ஈக்குவல் டு டென் கொடுத்தேன், சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ரெண்டையும் ஆட் பண்ணி சியில் கொடுத்துட்டேன், ரிட்டர்ன் சி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த ரிட்டர்ன் எங்கே எடுத்துகிட்டு போகும், எந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்களோ. இந்த ஃபங்க்ஷன் எப்பயுமே ஃபங்க்ஷன்னாலே அது கால் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு நமக்கு தெரியும். ஸோ எங்கே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு லைன் எழுதிச்சோ அதுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும் அந்த வேல்யூவை. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த ஏபிசி வந்து என்ன வேரியபிள்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். ஏன் லோக்கல் வேரியபிள்ஸ்னா, ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகி முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இது மெமரி என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா டிஎலாக்கெட் ஆயிரும். ஏன்னா பைத்தான்லையும் சரி ஜாவாலையும் சரி ரோபஸ்ட் கான்செப்ட் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால அன்யூஸ்டு அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸும் சரி அன்வான்ட் ஃபங்க்ஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிட்டே இருக்கும் ரேம்லேருந்து. அப்போ இந்த ஃபங்க்ஷன் காலாகி எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச உடனே, இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து மெமரியிலேருந்து போயிடும். அப்போ இந்த மெமரியிலேருந்து இந்த ஃபங்க்ஷன் போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே க்ரியேட் ஆன வேரியபிளும் போயிடும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது க்ரியேட் ஆகி அது போகும்போது போகக்கூடிய வேரியபிள்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லோக்கல் வேரியபிள்ஸ். அடுத்து மெம்பர் வேரியபிள்னா என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம நார்மலாக ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப க்ரியேட் பண்ணுற வேரியபிள், இல்லை கிளாஸுக்குள்ளே க்ரியேட் பண்ணுற வேரியபிள்ஸ் வந்து நம்ம செல்ஃப் டாட் அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னென்னா மெம்பர் வேரியபிள்ஸ். ஒரு கிளாஸ் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும், ஒரு ப்ரோக்ராம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அது வந்து என்ன வேரியபிள்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா மெம்பர் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸுக்கும் மேலே எழுதுவாங்க, கிளாஸுக்குள்ளே இல்லை கிளாஸுக்கும் மேலே. அப்போ இந்த குளோபல் வேரியபிள் அதுக்கு கீழே எத்தனை கிளாஸஸ் வந்தாலும் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும் அத்தனைக்கும் அதோட லிமிட்டேஷன் வந்து ஃப்ரீயாக ஓப்பனாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன வேரியபிள், குளோபல் வேரியபிள். ஸோ இந்த மூணு தான் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அதில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இதில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக. ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். என்னது டெஃப் மை ஃபங்க்ஷன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் நமக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 300. இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் இருந்தால் அது என்ன வேரியபிள், லோக்கல் வேரியபிள். அப்போ இந்த இங்கே எக்ஸுங்கிறது என்ன வேரியபிள், லோக்கல் வேரியபிள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 300 பிரிண்ட் எக்ஸ், முடிச்சாச்சு சரிங்களா. இப்போ இந்த எக்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், எங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், கால் பண்ணாட்டி என்னாகாது, ரன் ஆகாது. ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸுக்குள்ளே எழுதலை, ஜென்ரலாக தான் எழுதியிருக்கிறேன். ஸோ அதனால் வெறும் நேமை வச்சே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸுக்குள்ளே நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு தான் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும்.
இது நான் ஜென்ரலாக எழுதியிருக்கிறதுனால ஸோ அப்படியே நம்ம ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணியே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் கால் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும், உங்களுக்கு 300 அப்படின்னு வருது, சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள். இப்போ நான் இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸை கால் பண்ணுறேன், print of x. இங்கே உங்களுக்கு ஏதாவது நமக்கு டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்கள். பாருங்கள் என்ன சொல்லிடுச்சு, மை ஃபங்க்ஷனை கால் பண்ணப்போ மேலே போய் லோக்கல் வேரியபிள் என்ன செஞ்சு எக்ஸோட வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு ப்ரிண்ட் எக்ஸ் போட்டேன், அது என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன், அந்த எக்ஸ் யாருன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? ஒன்ஸ் ஃபங்க்ஷனோடைய காலிங் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த அந்த ஃபங்க்ஷனில் இருந்த வேரியபிள் என்ன ஆயிரும், வெளியில் போயிடும் மெமரியை விட்டு. அப்போ அந்த லோக்கல் வேரியபிளோட லிமிட்டேஷன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மாத்திரம்தான், அதை விட்டு வெளியில் நம்ம இன்டென்டேஷன் தள்ளி வெளியில் வந்துட்டோம் நம்ம வந்துட்டு. இப்போ இது நார்மலில் இருக்குது. ஸோ அப்போ நான் அந்த எக்ஸை கால் பண்ணும்போது இது அக்சஸ் ஆகுமானா, நமக்கு ஆகாது, நமக்கு என்ன வருது, எரர் வருது. ஸோ தட் இஸ் அ லோக்கல். அப்போ இந்த லோக்கல் வேரியபிள் வித் இன் அ ஃபங்க்ஷன், அதோட லிமிட்டேஷன் எதுலேருந்து எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் தான் அதோட ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் வேரியபிள். இப்போ உங்களுக்கு லோக்கல் வேரியபிளை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வேரியபிள்ஸ் வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், மை ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 300 கொடுத்துருக்கேன், அப்போ இது ஒரு லோக்கல் வேரியபிள்னு தெரியுது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், இது வந்து என்னது, நெஸ்டடு ஃபங்க்ஷன். இந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன செஞ்சுருக்கேன், எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த மை ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ண வேரியபிள் மை இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்டிவ் ஆகிருக்குமானா, இருக்கும். ஏன்னா இது இதோட இன்டென்டேஷன் இன்னும் தள்ளுற வரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இதோட வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஆக்டிவ்லேயே நமக்கு இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன தான் செய்யணும், ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பண்ணணும், இன்னர் ஃபங்க்ஷனை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது. டைரெக்டாக அவுட்டர் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ் இங்கே வரைக்கும் நமக்கு லிமிட்டேஷன் வந்துச்சுன்னா இந்த 300 பிரிண்ட் ஆகும். பாருங்கள் நமக்கு ஆகுதான்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஸோ ஆயிருக்குது, சரிங்களா? ஓகே, பாருங்கள் இப்போ நான் அந்த மை ஃபங்க்ஷனை கால் பண்ணேன், என்ன ஆகலை அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆகலை, ப்ரிண்ட் ஆகலை. ஸோ இப்போ இந்த மை இன்னர் ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து கால் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும்னா இதுக்குள்ளேயே இருந்து நம்ம என்ன செய்யணும், கால் பண்ணணும். அப்போ இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மை ஃபங்க்ஷன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எது தான் உங்களுக்கு கால் ஆகும், ப்ரோக்ராமில் இந்த டெஃபினிஷனே முதல்ல வராது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மை ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுக்குள்ளே போது எக்ஸுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுது, இன்னர் ஃபங்க்ஷனை பார்க்குது. ஸோ ஓகே, இந்த இன்னர் ஃபங்க்ஷனுமே தன்னை கால் பண்ணால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இதை கால் பண்ணுறதுக்கு யாருக்குள்ளேருந்தே கால் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, மை ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்தே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதலைன்னா இந்த எக்ஸ் வந்து எனக்கு ப்ரிண்ட் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், மை ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பாருங்கள் இதோட இன்டென்டேஷன் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து எதோட இன்டென்டேஷன், மை ஃபங்க்ஷனோடைய இன்டென்டேஷன், சரியா? ஸோ அந்த மை ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் யாரை கால் பண்ணியிருக்கேன், இன்னர் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால தான் எக்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஒருவேளை நான் இதை கால் பண்ணலைன்னா என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் பிரிண்ட் ஆகுது. பட் இந்த எக்ஸோட லிமிட்டேஷன், இந்த லோக்கல் வேரியபிளோட லிமிட்டேஷன் இன்னும் இது வரைக்கும் முடியலை, மை ஃபங்க்ஷன் முடியலை. அதனால் இன்னர் ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும், இன்னும் இதுக்குள்ளே எத்தனை ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னாலும் அது வரைக்கும் அதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ பாருங்கள், 300 உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ப்ரோக்ராமில் எடுத்தோடனே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 300 அப்படின்னு, சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 300 அடுத்து இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அடுத்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், திரும்ப எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எத்தனை தடவை எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகும், இப்போ இந்த எக்ஸுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த எக்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லிமிட் இருக்கான்னா, இருக்குது. ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் எடுத்தோடனே வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், இந்த ப்ரோக்ராமில் தான் இந்த ஃபங்க்ஷனை நான் எழுதுகிறேன், அதுக்குள்ளே இந்த வேரியபிள் இது தாராளமாக என்ன செய்யலாம், ஆக்சஸ் பண்ணலாம். பாருங்கள், அப்போ உங்களுக்கு 300 வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 2 பிரிண்ட் ஆகுது. ஒன்று ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் ஆகுது, இன்னொன்று வந்து எங்கே பிரிண்ட் ஆகுது, இந்த வெளியில் பிரிண்ட் பண்ணப்போ என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. இது வந்து மெம்பர் வேரியபிள் மாதிரி,
ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது குளோபல் வேரியபிளுக்கு மட்டும் குளோபல் அப்படின்ற கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். மிச்சபடி இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு என்ன வேரியபிள்னால் மெம்பர் வேரியபிள் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமோடைய மெம்பர் வேரியபிள் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு 300, இது வந்து ஒரு மெம்பர் வேரியபிள். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 200 மாத்திரேன். இப்போ இந்த எக்ஸும் ஒன்றா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் எக்ஸில் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 200 பிரிண்ட் ஆகுமா 300 பிரிண்ட் ஆகுமா? சரி, 200 பிரிண்ட் ஆகுதுன்னே வச்சுக்குவோம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம், எக்ஸோட வேல்யூ 200, பிரிண்ட் எக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரிண்ட் எக்ஸுன்னு திரும்ப நான் ஒரு எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 300 பிரிண்ட் ஆகுமா 200 பிரிண்ட் ஆகுமா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இதோட நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு, ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் முடிஞ்சிருச்சு. இந்த டெஃபினிஷன் முடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ நான் முதல்ல பண்ணுறப்ப 300 கொடுத்தேன், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப என்ன ஆயிடுச்சு, எக்ஸோட வேல்யூ 200 ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் காலிங் முடிஞ்சோடனே திரும்ப நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், இங்கே 200 வருமா 300 வருமா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுலேருந்து உங்கள் இன்டெலிஜென்ஸை நீங்கள் யோசிச்சுக்கலாம். பாருங்கள் என்ன வருது, 300, சரிங்களா? 300 சொன்னவங்களுக்கெல்லாம் நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு கிளாப் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா? பாருங்கள் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட நமக்கு லோக்கல் வேரியபிளோடது என்ன ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ இது மெமரியே வெளியில் போயிடும். அப்போ இந்த எக்ஸ் யாரை தான் தேடுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளியில் இருக்க பாருங்கள் மெம்பர் வேரியபிளோடைய அந்த அலோகேஷன், அதை தான் நமக்கு என்ன செய்யும், சர்ச் பண்ணும். அதுதான் வந்து நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே வரும். ஸோ இந்த லைன் முடிச்சு வெளியில் வந்து அடுத்த லைனுக்கு வந்த உடனே இந்த மெமரி டீஅலோகேட் ஆயிரும், இந்த லோக்கல் வேரியபிள் வந்து போயிடும், இந்த லோக்கல் வேரியபிளில் இருந்த 200 போயிடும். இப்போ எது மட்டும் ஆக்டிவில் இருக்கும், இந்த எக்ஸும் ஆக்டிவில் இருக்கும், இந்த 300. அப்போ இந்த எக்ஸும் ஒன்றா, இப்போ நான் எக்ஸை வந்து நான் இங்கே 200 நாக்குனேனே, இது போய் அப்போ 300 பதில் 200 ஆயிருக்காதானா? ஆயிருக்காது. இது மெம்பர் வேரியபிள் எக்ஸ், இதுக்கு தனி மெமரி. இது லோக்கல் வேரியபிள் எக்ஸ், இதுக்கு தனி மெமரி. இது ரெண்டு தனித்தனியாக தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் பண்ணும், சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து மெம்பர் வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஸோ அடுத்த ப்ரோக்ராம் குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள் அப்படின்றத நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா, யூஸிங் த வேர்டு வந்து குளோபல் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ குளோபல் வேரியபிளாக நார்மலாக பார்த்தீங்கன்னா, மிச்சர் லாங்குவேஜஸில் C++ ஜாவாலெலாம் ஒன்று மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே எழுதுவாங்க, அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுறது. இப்போ சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சி ப்ரோக்ராமை நான் ஸ்டார்ட் பண்ணுறதே என்ன வேர்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், வாய்டு மெயின் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை ஹேஷ் இன்க்ளூட் STDIO.h, ஹேஷ் இன்க்ளூட் கொனே IO.h, அதுக்குள்ளே வந்து வாய்டு மெயின்குள்ளே நம்ம டைரெக்டாக வேரியபிள்ஸ் எழுதுவோம். ஆனால் இந்த ஹெட்ரு ஃபைலுக்கும் மேலே நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி C++ வந்து கிளாஸு ஆப்ஜெக்ட் நம்ம எழுதுவோம். கிளாஸுக்கு மேலே, கிளாஸுக்குள்ளே எழுதுனீங்கன்னா அது மெம்பர் வேரியபிள், கிளாஸுக்கு மேலே எழுதுனீங்கன்னா குளோபல் வேரியபிள். இங்கே வந்து பைத்தானில் வச்சு நம்ம நார்மலாகவும் ப்ரோக்ராம் எழுதலாம், கிளாஸ் இல்லாமலும் ப்ரோக்ராம் எழுதலாம், கிளாஸ் வச்சும் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம், அப்படி ஒரு கான்செப்ட் இங்கே இருக்குது, சரிங்களா? இங்கே மெயின் ஃபங்க்ஷனெல்லாம் நமக்கு அவ்வளோவா கிடையாது. அதனால் வந்து எப்படி குளோபல் வேரியபிளை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு யோசித்தப்ப தான் என்ன செஞ்சாங்க, குளோபல் அப்படின்ற ஒரு கீவேர்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த வேரியபிளை குளோபல்னு போடணும்னு நினைக்கிறீங்களோ, வேரியபிளாக க்ரியேட் பண்ணணுமோ, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இண்டிகேஷன் கொடுத்துடணும், குளோபல் அப்படின்ற கீவேர்டை நம்ம கொடுத்துடணும். பாருங்கள் இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸை வந்து குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ இது மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இது ஒர்க் ஆகும், அவுட் சைடு த ஃபங்க்ஷனும் இது ஒர்க் ஆகும். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எந்த இடத்துல எந்த மூலை முடுக்கில் இந்த எக்ஸை கால் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸோட வேல்யூ 300 தான், சரிங்களா? இந்த எக்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிடலாம், சரிங்களா? இப்போ நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எக்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னவா க்ரியேட் பண்ணியிருக்கேன், குளோபலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 300 வேல்யூவும் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன், இதுக்குள்ளே நான் எதுவும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி முடித்த உடனே திரும்ப ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நார்மலாக இதில் எக்ஸுக்கு குளோபல் போடாமல் பிரிண்ட் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஆனால் இப்போ குளோபல் போட்டு பிரிண்ட் பண்ணதுனால இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 300 பிரிண்ட் ஆகும். பாருங்கள் இதுதான் வந்து குளோபல் வேரியபிளோடைய மெயின் யூஸ் பார்த்திங்களா, 300ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பிரிண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே,
இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு தடவை உங்களுக்கு என்ன வரும், 300 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நான் குளோபலை எடுத்து விட்டுறேன், என்ன செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸுங்கிறது லோக்கல் வேரியபிளாக மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல எந்த எக்ஸுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, எரர் வரும் பாருங்கள். ஓகேவா? எரர் வந்துருச்சா? இல்லை, வெளியில் என்னால் என்ன பண்ண முடியல, கால் பண்ண முடியல. அப்போ நான் குளோபல்னு போட்டப்ப எந்த இடத்துல இருந்து வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சஸிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 300 கொடுத்துருக்குறோமா. ஸோ அடுத்து பிரிண்ட் எக்ஸுக்கு முன்னாடி ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எழுதுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 200. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாயிரும், 500 எனும். இப்போ இங்கேயும் 500 வருது, இங்கேயும் 500, இல்லாட்டி இந்த பிரிண்ட் எக்ஸை முன்னாடி எழுதிட்டு கூட பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், குளோபல் வேரியபிளாக எக்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், எக்ஸுக்கு 300 கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். இதில் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை, இப்போ 300 பிரிண்ட் ஆகிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 200 வருது. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. 300 ப்ளஸ் 200 500 ஆகிடும் எக்ஸுக்கு போகுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இதில் 300 வருமா 500 வருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், குளோபலாக இருக்கிறதுனால சேம் மெமரியை தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் பண்ண அப்டேஷன் வந்து அந்த எக்ஸ்லேயே போய் உட்காந்துருச்சு, சரிங்களா? அப்போ எக்ஸில் 300 வந்து டெலிட் ஆகிட்டு 500 போய் என்ன ஆயிரும், நியூவாக அப்டேட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறம் எக்ஸை கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தான் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, 500 பிரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து குளோபல் வேரியபிள். குளோபல் மீன்ஸ் ஒய்டாக, நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, வித்தின் திஸ் ப்ரோக்ராமுக்குள்ளே, சரிங்களா? இந்த ஸ்கோப் 5.py எழுதியிருக்கேன் பாருங்கள், இதில் எந்த இதில் வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸை வந்து நீங்கள் குளோபலாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெமரி சேம் வேரியபிளில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு மெம்பர் வேரியபிள் எழுதியிருக்கிறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 300. இது வந்து நார்மல் வேரியபிள், மெம்பர் வேரியபிள். அடுத்து மை ஃபங்க்ஷன் கூட எக்ஸு குளோபல் வேரியபிளாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 200 போட்டாங்க. இப்போ மை ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இப்போ எக்ஸை கால் பண்ணுறாங்க. இப்போ இந்த எக்ஸு வந்து மெம்பர் வேரியபிளை பாயிண்ட் பண்ணுமா இல்லை குளோபல் வேரியபிளை பாயிண்ட் பண்ணுமா அப்படின்றது தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். குளோபல் வேரியபிளை தான் பாயிண்ட் பண்ணும், சரிங்களா? ஏன்னா குளோபல் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒய்டாக இருக்கிறதுனால அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி வந்து கொடுக்கும் ப்ரோக்ராம் வந்து, சரிங்களா? ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு எது அக்சஸ் ஆகாது, என்ன தான் ஃபங்க்ஷனுக்குள்ளே இது க்ரியேட் ஆனாலும் இது குளோபலாக க்ரியேட் ஆகிருக்கனால இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸுமே எதை தான் எடுத்துக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த 200 வேரியபிளை தான், அதாவது இந்த 200 வேல்யூவை தான் எடுத்துக்கிறோம். வெதர் நீங்கள் இந்த எக்ஸை சேஞ்ச் பண்ணாலும் ஒழிய, எக்ஸை வந்து நீங்கள் வேறு எதாவது அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமே தவிர, மிச்சப்படி எக்ஸோட வேல்யூ இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 200 தான். ஸோ இதுதான் நமக்கு நம்ம பார்த்த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ். ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ்னாலும் டைப் ஆஃப் த வேரியபிள்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ அதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள், மெம்பர் வேரியபிள், இந்த மூணு வேரியபிளையும் பார்த்துருக்கோம். அதோடய லிமிட்டேஷன்ஸ் எங்கெங்கே வரைக்கும் நமக்கு போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.